ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் இருக்க இடம் என்ன பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கோம். இந்த இடத்தோட பேர் வந்து மலைக்கோட்டை. ஆமாங்க, திருச்சி மலைக்கோட்டை கோவிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். மேலே போயிட்டு வந்தோம். இங்கே இருக்க வியூ எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். கூட ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க. என்ன சார், திருச்சி மொத்தமே கவர் ஆகுது மேலே? ஆமாம், இங்கேருந்து பார்த்தோன்னா திருச்சி மொத்தமாகவே நம்ம பார்த்துக்கலாம். காமிச்சு தரேன், ஃபுல்லாக பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் திருச்சியை சுற்றி காமிக்கிறதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்ஸ் ப்ரோ. உங்க நேம் என்னது ப்ரோ? தினேஷ். தினேஷ் உங்க நேம் ப்ரோ? ஹாய் ப்ரோ. உங்க நேம் ப்ரோ? ஜனா. ஜனா. இன்னொருத்தர் இருந்தார்ல, பாலு. பாலு. பாலு ப்ரோ ஜாயின் ஆவாரா நம்ம கூட? வந்துருவாரு. ஓகே. இவர் வந்து நம்ம ஷெரன். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதாக இப்படிதான் இருக்கும். நம்ம வந்து கோவிலுக்கு அப்படியே மேலே அப்படியே போனோம். கோவில் என்ன இங்கன்னு பார்த்தா தெரியும், அதாவது தெரியுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த சைடில் பாருங்க, தெப்ப கோலம் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்கணும். போட்டிங் எல்லாம் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனி மேலே போகலாம். திருச்சிராப்பள்ளி மொத்தம் 6 கோவில். மாணிக்க விநாயகர், தாய்மானவர் தனி, நாகநாதர், காசி விஸ்வநாதர், கைலாசநாதர், புலோகநாதர். நாம் மொத்தம் 6 கோயில். 6 கோயில்லையும் ஒவ்வொரு குளங்களும் ஒவ்வொருத்தர் அபிவகிச்சிட்டாங்க. இது ஒன்று தான் உருப்படியாக இருக்குது. தாய்மானர் இருக்கும்னா அருமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இப்போ கோவிலுக்கு மேலே தான் நிற்கும், அதாவது தெரியுது பார்த்தீங்களா. அப்படிதான் நாங்கள் வந்து படிக்கட்டு வழி அப்படியே மேலே வந்தோம். 10 நிமிஷத்துல தான் மேலே வந்துட்டோம். கோவிலுக்குள்ள அடி தான் இருக்கும். இங்கே வந்து வீடியோ அலௌடு கிடையாது இங்கே கோவிலுக்குள்ள அடி எடுக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பைக்கில் தான் வந்தோம். நம்ம நண்பர்கள் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. பைக்கை கீழே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்டெப் வழி தான் வந்தோம். ஒரு எத்தனை 417 ஸ்டெப்ஸ் தான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதை வரும்போது நல்லா தெம்பாக சாப்பிட்டுட்டு வரேங்க. அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்ததுக்கப்புறம் ரொம்ப தண்ணிதாகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வியூ எல்லாம் சூப்பராக இருக்குது. கீழே கோவில் இருந்துச்சு இல்லை? அதுக்கப்புறம் அங்கே கீழே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லை, கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்கு மேலே அங்கேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு பிள்ளையார் கோவில் தான். மோஸ்ட்லி இங்கே டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க இல்லை? ஆமாம் ப்ரோ, ஃபாரினர்ஸ் டூரிஸ்ட் பிளேஸ் ஃபுல்லாகவே தான். இன்னைக்கு சண்டே, எப்படி இன்னைக்கு தீபாவளி பர்ச்சேசிங்? ஆமாம், தீபாவளி பர்ச்சேசிங். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் ஒன் இது துணிக்கடை ஒன்று இருந்துச்சு இல்லை, அது சாரதா சிங்கன. ஆமாம், இங்கே இருந்துச்சு, அதுவும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நிறைய பஜார் தான், ஃபுல்லாகவே கடைகள் தான் நிறைய இருக்கு இல்லை இங்கே? ஆமாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வியூவை காமிச்சுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, திருச்சியை மொத்தமாகவே நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். வீடெல்லாம் பார்த்தீங்களா, ரொம்ப குட்டி 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 அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து காவேரி ஆறு. காவேரி ஆறு ப்ரோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதான் தெரியுது, அதான் காவேரி ஆறு தெரியுது. உங்களுக்கு தெரியுதானே தெரியல. அதுக்கப்புறம் அதான் ஸ்ரீரங்கம் கோவில் இல்லை, அதான் ப்ரோ அந்த கோபுரம், அதான் தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஒரு கோபுரம் தெரியுது, கேமராவில் தெரியுதானே தெரியல. தெரியுது தெரியுது. அதுக்கப்புறம் கோவில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்களா, மேலே போனேன்னா எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தா, நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருப்போம். அந்த ஜன்னல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அந்த சைடில், அதில் வந்து ரொம்ப காற்று அடிக்கும். அதுக்கப்புறம் மைண்ட் ரிலாக்ஸு, கொஞ்சம் அமைதியை தேடி இருக்கலாம். என்ன ப்ரோ? நைஸ் பிளேஸ், நைஸ் பிளேஸ். அப்புறம் என்ன ப்ரோ? கம் டு திருச்சி. வெல்கம் டு திருச்சி. வெல்கம் டு திருச்சி. ஓகே ப்ரோ, இன்னும் நிறைய பிளேஸ் எல்லாம் இருக்குல்ல இங்க? இருக்கு ப்ரோ, கல்லணை டேம், ஸ்ரீரங்கம் கோவில், அப்புறம் முக்கம்பூர் டேம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம வந்து வேற லொக்கேஷன்ல போகலாம். கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி கொஞ்சம் ஷார்ட்டாக எடுக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி தான் வீடியோலாம் போடுவேன். ஜஸ்ட்டு ஒரு இடத்தையும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஷெரன் எப்படி? நம்ம அடுத்த பிளேஸ் லொக்கேஷனை காட்டி விடுவோம். ஆமாம் போகலாங்களா? ஓகே ப்ரோ, நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.